மிதுனராசி நேயர்களே, உயர்ந்த சிந்தனைகள், பல விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு செய்வேன். அதே சமயத்தில் பல நேரங்களில் ப்ளஸ் அண்ட் மைனஸ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையும் யோசிச்சு பண்ணுவேன். இது சரியாக நடந்ததுன்னா இதெல்லாம் நடக்கும், சரியாக நடக்கலைன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். வீட்டில் எல்லாரும் சொல்லுவா, எதுக்குப்பா நெகட்டிவாக யோசிக்கிற ஆரம்பிக்கும் போது? தப்பே கிடையாது, எல்லா விஷயங்களும் நடக்கும் நடக்காதுங்கிற ரெண்டு மனப்பக்குவம் இருந்ததுன்னா பேலன்ஸ்டான மைண்ட் இருக்கும். அதுமாதிரி மிதுனராசி என்பவர்களுக்கு இல்லாத வாழ்க்கை, அதாவது வேணுங்கிற விஷயத்துக்கு கொடுத்து உதவக்கூடிய தன்மைகள் கொண்டவராக இருந்துருப்பீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை என்றைக்குமே அடமானம் வைக்கிறது மிகப்பெரிய தவறான விஷயங்கள். அதை யாருமே 12 ராசிக்காராலையும் அதை பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. இருப்பினும் அவசரத்துக்கு இதை பண்ணுறேன், அவசரத்துக்கு கூட பண்ணப்படாது. ஏன்னா அப்படி அவசரமான விஷயத்தை இறைவனை ஏதோ ஒரு வழியை கொடுத்துருவார், கவலைப்பட வேண்டாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடமானத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. கடனுக்காக அதி வட்டி கொடுத்து கடன் வாங்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. பேசி தீர்க்க முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது, உட்கார்ந்து பேசினால் நிச்சயமாக சாதகமான பலன்கள் தரக்கூடிய அளவுக்கு இருக்கும். மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் உடல் உபாதைகள் குறையும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தருவார் மிதுனராசி அன்பர்களுக்கு.